பொதுவாக மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை அவர்களுக்காக எதிர்பார்க்கவில்லை. நமக்கொன்றும் முன்றுவாறு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அலட்சியம் ஒரு அறியாமல் இருப்பதை நாம் அறிவோம். அலட்சியின் காரணமாக கொஞ்சமாக இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் உடல் முழுவதும் பரவிக்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கல்வியாளையோ மாட்டாளோ படித்தவரோ படித்தாளரோ நகரமோ கிராமமோ யாராக இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் பொதுவான மிக முக்கியமான சொசைட்டி ஆஃப் இன்டென்சிவ் கேர் யூனிட் டாக்டர்ஸ் என்ற அமைப்பு கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பான பணி செய்து வருவதை நாம் அறிவோம். ஏறக்குறைய 15,000-க்கும் மேற்பட்ட பொறுக்கியிருக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அதில் ஒன்று ISCCM டே ஆன் 9th October என்பதை ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் நடத்துகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை அவர்களுக்காக பேணி பார்ப்பதில்லை. நமக்கு ஒன்றும் வந்துவிடாது பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அலட்சியம் ஒரு அறியாமை இருப்பதை நாம் அறிவோம். அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த சொசைட்டியானது மக்களிடத்தில் குறிப்பாக பாமர மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த காரியத்தை செய்கிறார். அந்த வகையில் இப்பொழுது கோயம்புத்தூரில் நம்முடைய அன்புக்கினிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் உங்களெல்லாம் தெரியும் போய்விட்ட ஒரு அனஸ்தீசிஸ்ட், அவர் இன்னும் சில நண்பர்களும் உடன் சேர்ந்து கொண்டு இந்த பணியை செய்கிறார். நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நல்ல விளம்பரப்படுத்தி கோவையை நடத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதனுடைய நோக்கம் இவ்வளவுதான், வருமும் காப்போம் என்று இருக்க வேண்டும். வந்த பிறகு அவஸ்தைப்படக்கூடாது. பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது அதை அலட்சியப்படுத்துவது, பக்கத்தில் இருக்கின்ற மருந்து கடையை போய் நாமளாகவே சொல்லி ஒரு மருந்தை வாங்கிக் கொள்வது அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கேட்டு சிகிச்சை பெற்றுக் கொள்வது என்று இருக்கின்றோம். காரணம், இதற்காக ஒரு மருத்துவமனைக்கோ அல்லது ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கோ போனால் செலவு அதிகமாகும் என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தில் இந்த காரியங்களை செய்கின்றோம். இது உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த அலட்சியின் காரணமாக கொஞ்சமாக இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் உடல் முழுவதும் பரவிக்கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் செப்சிஸ் என்று சொல்லி இந்த ஆண்டின் தீமே அதுதான். இந்த ஆண்டின் தீம் பார்த்தீங்கன்னா தீம் ஃபார் திஸ் இயர் இஸ் ISCCM டே இஸ் செப்சிஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் பப்ளிக் என்று இதை செய்கிறார்கள். நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நண்பர்கள் வந்து என்னை பார்த்து விளக்கினார்கள். அவருடைய ஆதங்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இன்றைய இந்த நவீன காலத்தில் இயற்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய கால மாற்றங்களின் காரணமாக என்னென்னமோ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அது என்னென்ன கட்டறிந்தவர்களுக்கே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வருகின்றது. அந்த நேரத்தில் நாம் உடனே அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அது உடல் முழுவதும் பலப்பாகி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல வேலையாக இப்போ இந்த கோவிட் வந்த பொழுது இன்டென்சிவ் கேர் யூனிட் தருகின்ற சேவைகளை மக்கள் ஓரளவு பார்த்து புரிந்து கொண்டார்கள். ஆகவே இப்பொழுது நாம் விரும்புவது என்னவென்றால் இதையெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்று நடத்தப் போகின்ற இந்த ஒரு நாள் கருத்தரங்கத்தில் பல வல்லுநர்கள் வந்து பேசுவார்கள், இதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுவார்கள். நாம் அதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொள்வதன் மூலமாக மட்டுமே தான் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். இது காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து டாக்டர் செல்வராஜும் மற்றவர்களும் செய்கிறார்கள். நான் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பினேன். ஆனால் என்னால் வர முடியாமல் போனால் இந்த வார்த்தை இந்த செய்தியை நான் அனுப்புகின்றேன். மொத்தத்தில்
ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். அது ஏன் இவ்வளோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ நகரமோ கிராமமோ யாராக இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக மிக முக்கியமானது. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. மேலும் ஒரு பக்கம் இன்று ஊடகங்களின் துணையோடு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம தினமும் டெலிவிஷன் இதெல்லாம் கேட்குறோம், பத்திரிகைகளை படிக்கின்றோம். ஆனாலும் ஒரு அலட்சியம், நமக்கு வராது வந்தால் பார்த்துக்கலாம், அதுக்காக இப்போ போய் செலவு போகணும்னு நினைக்கின்றோம். அது மிகவும் தவறு. அறிகுறிகள் வந்தவுடன் உடனே தக்க நிபுணர்களை சென்றடைந்து அவர் ஒரு மருத்துவமனைக்கு சென்று ஐசியு இருக்கின்றது அந்த அந்த வசதிகளையெல்லாம் பார்த்து பயன்பெற்று நாம் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தில் டாக்டர் செல்வராஜ் அவர்களும் அவருடைய நண்பர்களும் இந்த பணியை மிகவும் சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே இந்த செப்சிஸ் என்பதை தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீர்கள். அதை அலட்சியப்படுத்தினால் அதனுடைய விளைவுகள் மிக விபரீதமாக இருக்கும். அந்த நல்ல நோக்கத்தில் தான் இதை செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொன்னது போல் பெரிய ஏற்பாடு, இது பல ஊர்களில் செய்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் நாம் சென்று பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இனிய நண்பர் செல்வராஜ் அவர்கள், என்னுடைய நெடுநாடிய நண்பர், நல்ல மனிதர், எனக்கு பல வகையிலும் பல நேரங்களில் உதவியிருக்கிறார். அந்த வகையில் அவர் இந்த ஏற்பாட்டை செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.